Hello, welcome to Adupangarai. Adupangarai snacks box segment la inike superana chicken momos paakaporo. Chicken momos seyrathukku enna enna porutkal venumnu paathittu vandralam. Chicken momos seyya thevaiyana porutkal. Chicken, 1/4 kilo. Maida maavu, 1 cup. Vengayam, 1. Sarkarai, 1 teaspoon. Kaindha milagai, 6. Uppu, thevaiyana alavu. Ennai, thevaiyana alavu. Poondu parkal, 3. Inji poondu vizhudhu, 1 teaspoon. Milagu thool, 1/2 teaspoon. Soya sauce, thevaiyana alavu. மற்றும் தக்காளி 2 சிக்கன் மோமோஸ் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்தா இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் மோமோஸ்னாலே பிடிக்காதவங்களே இருக்க முடியாது அதுவும் குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும் அது எப்படி வீட்ல ரொம்ப சிம்பிளா பண்ணலாம் அப்படினு நீங்க பார்க்க போறோம் சோ இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா டிஷும் மைதா மாவுக்கு பதிலா கோதுமை மாவு வச்சு பண்ணுவோம் ஆனா மோமோஸ் வந்து கண்டிப்பா மைதா மாவுல தான் பண்ண முடியும் ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம வந்து வீட்ல ட்ரை பண்ணலாம் நார்மலா நம்ம சப்பாத்தி பூரிக்கு மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்னதா தரட்டி வச்சிருக்கோம் நார்மலா சப்பாத்தி மாவு சாஃப்ட்டா அதாவது பூரிக்கு வந்து ரொம்ப ஹார்டா பிசைஞ்சிப்போம் இது வந்து சப்பாத்தி மாவு சோ இந்த மாதிரி நம்ம தரட்டி ரவுண்டா பண்ணி வச்சிருக்கோம் அடுத்து இதுக்குள்ள வைக்க போற அந்த ஃபில்லிங் எப்படி ரெடி பண்றதுன்னு பாப்போம் இதுக்கு பாத்தீங்கன்னா நான் சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சு வச்சிருக்கோம் பேஸ்டா அரைச்சிருக்கோம் சோ இந்த சிக்கனை நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் கொஞ்சமா பொடியா கட் பண்ண வெங்காயம் காரத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம் இதில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இப்போ இதில வந்து வெங்காயத்தால் ஆப்ஷன் நமக்கு ஒருவேளை உங்களுக்கு கிடைச்சிச்சுனா போடலாம் இல்லனாலும் பரவாயில்லை சோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிக்கனை வந்து வேக வச்சிட்டு அதுக்கு அப்புறமா ஸ்டீம் பண்ணுவாங்க நார்மலா வந்து நமக்கு வெளியில கிடைக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரா சிக்கன் தான் ஸ்டஃப் பண்ணுவாங்க அதுதான் வந்து அந்த ஜூசினஸ் அப்படியே இருக்கும் சோ இதை நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இந்த மாதிரி நம்ம தரட்டி வச்சிருக்கோம் இல்லையா சப்பாத்தி மாவு இப்போ இந்த மாதிரி ரவுண்டா நம்ம வந்து பூரி மாவு மாதிரி தரட்டி வச்சிருக்கோம் பூரியை விட கொஞ்சம் தின்னா இருக்கணும் இந்த மாவு சோ இதுக்குள்ள நம்ம இந்த ஸ்டஃப்பிங்கை வந்து வைக்க போறோம் வெச்சதுக்கு அப்புறம் நம்ம நார்மலா கொழுக்கட்டைக்கெல்லாம் வந்து ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க வந்து ரவுண்டா பண்ணி பால் மாதிரி பண்ணி கட் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டம்தான் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சின்ன டிசைன் மாதிரி இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் மாதிரி 1/1 அப்படியே பிரஸ் பண்ணிட்டே வந்தீங்கனா இந்த மாதிரி அப்படியே ஃப்ளீட்ஸ் மாதிரி வரும் இதுக்கு அப்புறம் இந்த கார்னரை வந்து நீங்க அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டீம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த பக்கம் ஸ்டீமர்ல வந்து நல்லா ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு
நம்ம நார்மலாக கொழுக்கட்டை இட்லிக்கெல்லாம் எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டீம் பண்ண ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மோமோஸ் வந்து இதில் வச்சிடலாம். இப்போ இந்த மோமோஸ் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வைப்போம். ஸோ இதுக்கு நடுவில் இதுக்கு தேவையான அந்த டிப் ஒரு சட்னி தருவாங்க, காரமாக இருக்கும், அந்த சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 தக்காளியை வந்து நான் இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். அதாவது நல்லா தண்ணி கொதிக்கும் போது 2 தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், ஒரு 2 பல் இல்லை 3 பல் அளவுக்கு பூண்டு, இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். இந்த தக்காளியோட தோல் வந்து இந்த மாதிரி தனியாக வர அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோலை தனியாக எடுத்துடலாம். நீங்கள் தக்காளி மிளகாய் எல்லாமே சேர்த்தே அப்படியே வேக வச்சிடலாம். இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக சர்க்கரை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ அரைக்க போகிறோம். இப்போ இந்த சட்னி வந்து நல்லா அரைச்சாச்சு. ஸோ நம்ம மோமோஸ்க்கு தேவையான சட்னி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம மோமோஸ் வேக வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு, உங்களுக்கு கலர் பார்க்கும்போதே தெரியும். ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மோமோஸ் செய்முறை: ஒரு பாத்திரத்தில் சிக்கன், சோயா சாஸ் வெங்காயம், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்கு கலந்து, நல்லெண்ணெய் சேர்த்து நன்கு கலந்து, மைதா மாவில் சப்பாத்தி போல் தயார் செய்து அதனுள் தயார் செய்த கலவையை வைத்து மூடி போட்டு வேக வைக்கவும். வேக வைத்த தக்காளி, பூண்டு, காய்ந்த மிளகாய், சர்க்கரை, உப்பு, எண்ணெய் சேர்த்து மிக்சியில் அரைத்து வேக வைத்துள்ள மோமோஸுடன் பரிமாறினால் சூடான சுவையான சிக்கன் மோமோஸ் தயார். சூப்பர் ஈஸியான சிக்கன் மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம், ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரெண்ட்ஸ், சுஜா.